சொல்ல முடியல ஆத்தா தம்பிக்கு பசி எடுத்து சோத்து எடுத்து வை போட்டாச்சியா தம்பி தம்பின தம்பியவே நினைச்சிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு இல்ல அண்ணையில எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு வர போல இருக்க அண்ணே இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும் இன்ன குடல் குழம்பு இருக்குது ரசம் இருக்குது அதெல்லாம் லாரியில வருதா அது மட்டும் இல்ல ஆத்தா எனக்கு அண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு அதுக்கு தனியா பழையது வருது வயிறா இல்ல செங்கச்சூளையா வாய் மூடல பண்ணுவா திங்கற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவலா நினைச்சியா நாங்கலாம் வயிறு நிறைய சாப்பிடணும் வஞ்சனம் இல்லாம உழைக்கணும் ஆஹா அருமையான பாலிசி கீப் இட் அப் இந்தியாவுல ஏன் உணவு பஞ்சம் வராது பாத்து 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 அக்கா आसिया தம்பி சாப்பிட்டு போறதா எல்லாரும் சாப்பிடுணும் இல்ல அவளே ஏன் பக்கம் சாப்பிடு டேய் என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற இப்படி சாப்பிட்டா உடம்பல எப்படி தம்பு இருக்கும் எப்படி படி பண்ணி இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார் பிடிச்சா சாப்பிடுமே கிளங்கிரும் எலும்பு எப்படி கடிக்கும் தெரியுமா புத்திசாலியோட சரியா ஒரு போட் தம்பி ராத்திரிக்கு என்ன வேணும் ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா ஐரமன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது பெரிய எருவு மாட அடிங்க இல்ல எலும்பி போல கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வரானா நீ சாப்பிடு சாப்பிடு ஐயோ ஐயோ எப்படிடா இப்படி டிசைன் டிசைனா கட்டறீங்க பாக்க போனவே ஒருத்தே அவன் இங்க பதுமானமா நின்னுக்கிட்டு இருக்கான் கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு குமுறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்கு தாடா இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதானாடா என்ன ஏஜ்ரியன் தம்பி எங்கள கூட்டி போனே இல்ல நான் எங்க கூட்டி போனே அவதான் என்னைய கூட்டி போனான் ஓஹோ எங்க கூட்டி போனார் அவரு அத சொன்னா உதப்பான் இப்ப சொல்லல நான் அவன உதப்பேன் பிக் மம்மி பிக் மம்மினா பெரியதா நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் அப்பா டாடி டாடி இல்ல நான் எங்கள தாடி வச்சிருக்கேன் மீசில வச்சிருக்கேன் ஐயோ சனியா என்ன பாத்து சும்மா நிக்க இவன என்ன பண்ணலாம் எப்ப இவன் குடிமை எடுத்தானோ இவன் எனக்கு மகனும் இல்ல அப்பனும் இல்ல இப்பே ஊருக்குள்ள அப்படி தான் பேசிக்கறாங்க என்னன்ன நீ வேற மாதிரி இருக்கியா நான் வேற மாதிரி இருக்கனா ஏத்து ஏத்து பேசிட்டு ஆத்தா அவுத்தோட சொல்ல ஆத்தா என்னய்யா ஊர்ல இருந்து வந்தது வராதமா புள்ளைய போய் கட்டி வச்சிட்டு நீ போங்கட்டு அப்பா சொல்றல போ சுத்துறன அம்மா வலிக்குதுன நீ விடுன நான் தேய்ச்சுக்கறேன் டேய் நீ சும்மா இருல நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா அம்மா அண்ணே அதுல டிகிரி வாங்கி இருக்கார்ல ஆமா பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவன கவனிக்கத்தா அவனுக்கு நேரம் தெரியாது அப்புறம் என்னடா தம்பிய கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை அம்மா அடுப்புல எலும்பு போட்டாச்சா தின்னுகிட்டு இருக்கு ஆ குளிச்சவன தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும் பிக் பிரதர் இந்த எலும்பு நீங்களே அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா ஏன் கேக்குற இல்ல இந்த இழுவை இழுக்கறீங்களே உள்ள இருந்து ரெண்டு எலும்பு உருவி சூப்பர் போட்டிங்களா அப்படி நினைச்சேன் ஏய் முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பு கேக்குது எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர்ல பெருசு பண்றீங்க போல அதா சாம்பிராணி கொண்டாதா இதெல்லாம் நான் செய்யற வேலையா இதெல்லாம் சின்ன புள்ள நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீயா பண்ற சரி போடு போடு ஆ போடு நீ என்ன உனக்கு பொஞ்சாதியே தேவை இல்ல நல்ல கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தேனா இந்த டீ-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குல ஜான்சன் பேபி பவுடர் போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி டா இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கனா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான் நீங்க உளுதா உளுதா ஒரு பாட்டு பாடுனீங்கனா தூங்கிடுவான் இல்ல நீ இன்னைக்கு உதபடாம போக மாட்டேன்னு நினைக்கேன் இந்த வீட்ல ஒரு தர்ம நியாயம் நீ தொண்ண பொண்ணு பார்க்க வந்தாங்களே மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா அவங்க எனக்கு கருவாவே ஏய் பவுண்டர்ஸ் வந்திருக்கடி
குடு இந்த கொடுத்து புடிங்கடி நான் போய் பேஸ்ட் வந்துறேன் பவுண்டாஸ் 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 என்ன அப்படியே பாத்துட்டு நின்னுட்டீங்க அடேங்க அப்பா ஆளு மீசையும் நேரமும் அப்படியே வெள்ளக்கார தர மாதிரி ஆயிட்ட அவன் சொன்னது கரெக்ட்டா இவளும் அவன் மேல ஒரு மூடா தான் இருக்கா அது சரி ஊர்ல இருந்து எப்ப வந்தே இப்போதான் வந்த நகமணி வீட்டு கூட போல நேரா உன்னை பார்க்க தான் வந்தேன் அடடா டடடா இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான் ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேர்வாங்க போல இருக்கு ஏலே ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா இங்க ஒருத்தன் நிக்கறடா நீ நல்லா இருக்கே நகமணி நான் எப்படி இருக்கே நீயே பார்த்து சொல்ல அழகதா இருக்க ஆ ஊமா மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே நம்மளும் காலேஜ்ல படிச்சோம் என்ன பிரயோஜனம் நம்மகிட்ட வர்றவங்க எல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாயில கேக்குறாளுக ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா ஆமா நீ என்ன ஞாபகம் வச்சிட்டு இருக்கே பறக்கவ முடியும் சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணவே இருந்திருக்கோம் ஆ அப்பல நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கே பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் முறுக்கு வாங்கி கொடுத்தேன் ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அச்சுவெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே நான் மறக்க முடியுமா அது சரி இப்ப ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த ஐயே வாட்ச் வாங்கிட்டு வந்தியோ நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேப்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் அச்சுவெல்லாம் முறுக்கா இது ஏதோ பெட்டி கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே லவ் மாதிரி தெரியலையே என்னது ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா இல்ல நகமணி நான் வந்த அவசரத்துல உங்கட்ட பேச மாட்ட போட நாகமணி சந்தையில நம்ம சரக்கு தான் கிராக்கி அது கெட்டு போயிட போகுது சரி போய் நான் பாத்துக்கிட்டுதான் இல்ல பேச்சு முத்தே ஓ மரத்துல ஓல உண்டனா இருக்கு கழிச்சு கவாத்து எடுத்து விட்டு இறங்கல ஐயா ஏ கொடச்சாமி என்னத்தா கஞ்சி கொண்டாந்துருக்கம்ல வந்து குடிச்சுட்டு வரே பாரியா கொஞ்சம் போடு ஆ அம்மா என்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொண்டு வந்திருக்க உப்பு கருவாடு தேந்து போச்சா சொல்லிந்தா நீ சந்தையில சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருப்பல இருக்கு ராசா எடுத்து வச்சிருக்கேன் ராத்திரிக்கு உனக்கு வறுத்து தாரேன் அதுக்கு வைங்களே தூளாச்சுனா துட்டு குறவாயிரும்ல மன்மத லீலையை வென்றாருண்டோ
மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறது இல்ல. ஏய் சரதே, இதோ வந்துட்டங்க. கோபக்கார மனுஷனாச்சே, என்ன சொல்ல போறாரு? என்ன ஆடி ஆசி வந்துட்டு இருக்க? வண்டி மேடுது வந்தியா? ஏய் எப்படி இருக்க? ஜூ பாருங்க. ஆ ஜூ பாருங்கங்க. பைசா நம்ம தெரியல. தெரியலங்க, சத்தியமா தெரியலங்க. எதே சத்தியமா தெரியலங்க. என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டையிங்கிறானுங்க, நாம மையங்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்னடே சிரிச்சுனுங்க? சாப்பாடு ரெடியா? நேத்தே ரெடிங்க. நேத்தே ரெடியா? ஐயே ஏய், என்னடே சாப்பாடு கொண்டு வரச்சுனா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்லியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. அந்த ராஸ்கல் இன்னும் பழத்திற்கு சாமான கொண்டு வரலையா? என்னடி இந்த வீச்ச வீசுது? அதான் நேத்தே ரெடி சொன்னேன்ல நானு. பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறது உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எரும மாடு நாசியா? நான் எப்படி சொல்றது? அதான் நான் எப்படி சொல்றது? அத்தனை உதவ உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பாலகி போச்சு. என்ன பாலகி போச்சுன்னு? மகளே, தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? சாமிக்கு போய் அக்காளுக்கு சாமா வாங்கியதியா? என்ன இப்படி கருத்து போயிட்டே? ஆட்டா நல்லா இருக்கா? மகளே, நான் நல்லா இருக்கேன். இதா ஒண்ணே இருக்க, அதா கண்டி வாயை போட்டு. ஆனா மகா, சரி சரி போ சரி. அவன் அமெரிக்கால இருந்து வந்தானா? உட்ட ஆறு தேடு போல இருக்க. யோ, நீ இருக்கே வந்த தலைய பாரு, குருவி கூடு மாதிரி விட்ட 50 குருவி குஞ்சு வரிசு குடும்பம் எடுத்து போல இருக்க. மருமகனே, இது குருவி கூடுல. பின்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் பொறப்புலயே வரணும். புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட. படிச்சானுங்களா கிழிச்சானுங்க? போ சொல்ல அவன. பக்கம் அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல? போயிட்டா மாப்ள மாப்ள. என்ன மாப்ள, நான் ஒரு வேடிக்கு சொன்னா போசுக்கு கிளம்பிட்டீங்க. உடனே உடனே நீ இல்ல இல்ல, அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். அது இருக்கட்டுமா, அவனை கொஞ்சம் கூட குறையா என்னப்பா, கார கம்மியா சாப்பிட தீர்வு. விடுங்க மாமா. ஏய் புள்ள மாப்ள, எதுக்கு வேஸ்ட் மடிச்சுக்கிட்டீங்க? குடிக்கிறது மாமியார் வீட்டு கஞ்சி, இதுல மப்பா. எங்க வீட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நுழைஞ்ச கலவாணி தனமணி எங்க அக்காக எப்படி கல்யாணம் பண்ணிவிட்ட? எதுக்கு நீ அழுகுற சுமாரு? என்ன கேக்கறதுக்கு ஆள் நினைச்சாரா? இதுவா எங்க அக்கா பத்தி இனிமே ஏதாவது ஏழகுடமா பேசுன? வாய திறக்க மாட்டோம் மாப்ள, வச்சுட்டேன். இந்த குசும்பு கொண்டு ஐயா நிறுத்து. என்ன ஏன் முன்னாடியே அடிக்க போற? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷன் இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்தா நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு. அது சரி, நெல்லரிசி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா தின்னு கொழுப்பு ஏறட்டும். சின்ன தம்பி வந்துட்டான். என் மகன் வந்துட்டான். நின்னு படுத்து டேய், வா வா பாத்து வா. டிரைவர் நின்னு படு. நிறுத்து 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 நிறுத்து. தம்பி தம்பி. அண்ணே சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கண்ணே. என்ன வந்த உடனே அவுடி உடுசன் அவரியூ அவிஸ் த ஜானி அப்படி காதுல இங்கிலீஷ் தேன் பாயும் நினைச்சேன், பாய மாட்டேங்குதே. அது சரி, ஊர் பேரே சவக்காடு சுடுகாடு தானே வச்சிருக்கீங்க. இது என்னது டாப்ல? இது என்ன குப்பை கூட? இது என்ன ஹேர் ஸ்டைல்? எத்தனை வாட்டி லெட்டர் போட்ட இந்த தேன் கூட்ட கட் பண்ணு கட் பண்ணு. இத பாரு இத பாரு, வீதி கூட்ட விளக்கு மாத்திரட்ட மூக்கு கடியில சொருகி வச்சுக்கிட்டு கேட்டா மீ சேர்க்கிற. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நீ கேக்குறது? அது சரி, இங்கேயே இப்படிதானே இருக்குது, இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் இதான், 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ்.
ஏன்டாடி இந்த குழு குறுக்குற என்ன அடிச்சுட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா சரிப்பா அம்மா அடிச்சுட்டு அப்புறம் போய் தண்ணியை போட்டுக்கப்பா அப்படி செய்யறப்பா ஐயா அவனுக்கு படிக்க போற அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விடுவாங்களா அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான் நம்ம பரம்பரை குடுமையை எடுத்துறத பார்த்து இவ குத்த வயிறு பாத்து பாப்பா ஐயா இங்க வையா எனக்கு ஒரு வாட்டி இலையில அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடிமி எங்களே சாப் உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா உன் பிளாஷ்பேக்கை கேட்டன்ல இப்ப என் பிளாஷ்பேக் நீ கேளு இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும் நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா மறந்துருவேன்னு இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு ஏதா திருட்டு வண்டியா எங்க நிக்கிற வண்டி ஏன் சீட்டு நக்க விடுதிய என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிய மேல ஏதா சொல்லி தொலைங்க செத்த சவங்களாம் அப்படி என் குடுமையில இருந்து பிட்டு அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான் ஆனா குடுமி வச்சனா ஃபெயில் ஆயிட்டேன் அதனால தான் நான் சொல்றேன் இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு இந்த ரெண்டு விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு தெய்வ குத்தமாச்சிலே நீ குசுமை பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு நீ பார்க்க வேண்டாமா நீ லெஃப்ட்ல பாரு ரைட்ல பாரு நில்லடா நான் வரேன் சரி வா வீர பரம் கூட கண்டுபிடிச்சிரலாம் போல இருக்கு இவ்வளவு கண்டுபிடிக்க முடியல ஒரு ஐடியா நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ கொடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு நாகமணி கோட்டை சுத்தமான
இந்த சுத்தமான கள்ள இந்த மோர் கூட கலந்தா நியாயமான மோரு 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 ஓடியா ஓடியா மோரு இதோட உன் கணக்கு 9 ரூபாய் ஆச்சு கர்ணா போய் ஆ பெரச குடிங்க கோட்டசாமி வரதுக்குள்ள நான் எங்க ஊருக்கு போய் சேரணும் மெதுவா போயா நாலு கிலோ நடக்கணும் இல்ல நல்ல வேளை கோட்டசாமியை காணோம் வரதுக்குள்ள குடிச்சிரலாம் என்ன சூப்பர் ஆண்டாலு நல்லா இருக்கியா ஆண்டாலு இது எதுல கரந்த போறு இது கரந்த போர் இல்ல நல்ல கடஞ்ச போர் சரி கோட்டசாமி ஊத்து ஐயோ ஓட்டச்சாமி பார்த்தேனே இவள்கிட்ட மோர் குடிச்சா பைவானே எப்படி சமாளிக்கிறது நான் கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்கறேன் வாங்கிட்டு போனா எங்க இவன் காணும் ஏய் நாகமானி ஏய் நாகமானி ஸ்டாப் ஆ வாட் இஸ் திஸ் பூ இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ இப்ப பேக்ல வெச்சுக்கோ ஆ புரியல ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஒரு வயசு பையன் உன்னையவே சுத்தி சுத்தி வரானே என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரியல இப்ப புரியுதா இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அறுவாள தூக்குறானுங்க பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்துல அடிச்சுட்டு போறாளுங்க நாகமணி நான் ஒண்ணு எனக்காக இந்த பூவை உனக்கு குடுக்கலமா என் நண்பனுக்காகமா அங்க இருக்காமல் புத்து தலைய வந்து வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே என்ன கிணத்துல கை வச்சுட்டு இருக்க அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு நாகமணி நாகலட்சுமி நாகலட்சுமி முத்துலட்சுமி முத்துலட்சுமி ராமலட்சுமி கை அடிச்சு பாக்கி லட்சுமி நீ அடிச்சு பாக்கி லட்சுமி உக்கார 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 ஐயா பூசாரி ஐயா இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன் இந்த லாந்த கல்லு கூவே செத்த கூவே சென கூவே ராத்திரில எங்கேயும் போய் சுத்திரி பாம்பு இருக்கு வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ தான் வைத்தியம் பார்க்கணும் ஒரு கால உரிச்சாச்சு நீட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா எப்படியாவது சொல்லிடலாம் பார்த்தா அஞ்சாறு பேரை கூட்டிட்டு வரா இவங்க முன்னால எப்படி சொல்றது சொல்லு என்னமோ தனியா சொல்லணும் சொன்னேல வந்துட்டேன் சொல்லு அது என்ன ஆச்சு உனக்கு முந்தையெல்லாம் கலகலன்னு பேசுவேன் சிரிப்பேன் நல்லா விளையாடுவேன் இப்பயே எப்படி இருக்க அது வந்து ஐயோ களவாடி பைய மாதிரி வளையிற நெளியிற என்னடா ஆச்சு உனக்கு இல்ல நாகமணி நீயா வாய் திறந்து சொல்லவும் போறதில்ல எனக்கும் தெரிய போறதில்ல போடா வாங்கடி போலாம் இவன் எதுக்கு தான் இந்த வருஷம் நானே தெரியல அக்கா வணக்கம் அக்கா அக்கா இல்லடா அக்கா மக போங்க போங்க வாங்கடி போங்க திருந்த மாட்டான் கடவுளே என்ன காப்பாத்திட்டு வந்து என்ன நாகமணிடா அது நாகமணி நான் பின்ன கவுண்ட் மணியா போடா அது இல்லடா அவகிட்ட சொல்றதுக்கு தான் வருஷம் எனக்கு தெரியாத பத்தி நான் சொல்றது கேளடா அந்த பொண்ணுக்கு முன்னால எப்படி சொல்ற இருந்தா என்னடா இருந்தா என்ன இல்ல எப்படி அவள எல்லாம் என்ன பெரிய போலீஸ் ஆபீசர்ஸா உங்க அக்கா பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா தயக்கம் டேய் நான் உன்னை பார்க்க வரலடா சாமியை பார்க்க வந்தடா நீ என்ன சொல்ற உனக்கு கற்பனை சாமி கோயில காசு வெட்டி போட்டு வந்தா என் கூட சேராதே டேய் நில்லடா வீரமணி டேய் உன்னை விட்டு எனக்கு யாரடா இருக்க வாழ்க்கை போதே ஓடறடா என்ன காப்பாத்தே மாமா என்ன மாமா இவ்வளவு சோகமா உட்கார்ந்திருக்கீங்க அட போடா டேய் எனக்கு குட்டாயில புது படம் போடாத இன்னைக்கு சீட்டை எடுத்து கை சிக்காத இன்னைக்கு அப்பதான் பொண்டாட்டி நியாமம் வரும் அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே கேட்டா வயசுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான்
நான் தொடாமேடா அந்த பொண்ணு வந்திருச்சே அறிய வேணாமடா கிளவிக்கே அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா என்ன பக்காவுக்கு நீ சிபாரிசு கொடுக்க போறியா இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா என்ன இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கா சூப்பர் உப்பு காசு கேப்பாளோ அப்புறம் கேட்காம இருப்பாளா அட போடாடே காசு இருந்தா நான் ஏன்டா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கேன் அந்த கன்றாவி எல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கேன் நான் அக்கா 150 ரூபாய் சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கறத பார்த்தேன் தேட சொல்லேனே வேண்டாம் நைஸா உரிவிருங்கன்ற அப்படி சொல்லு அம்மாய் இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க விளக்கு மாத்தடியெல்லாம் நேர்ந்துக்கு சகஜம் போங்க எப்படி நம்ம தோளிலே மாமா நீங்க சென்ட்ரல் சைல் வரைக்கும் போவட்டி ஆளு ஏ முடிச்ச அவத்துனால சொல்றியா ஏ அவத்துனுக்கு 6 மாசம் தான் கூட இருந்தவனுக்கு 1 வருஷம் கைய புடிச்சு கூட்டி போடா கண்ணு தெரியல சாணி அடிச்சிடுச்சுடா வாங்க அட வாங்க மாமா பொண்டாட்டி தான் வழக்கு மாத்திர அடிப்பா ஆட்டக்காரி அடிக்க மாட்டா சொல்லு பேர் இல்ல நல்லா இவர் யாரு தெரியதா சொன்னா தான தெரியும் இந்த ஊர்லயே பெரிய மைனர் ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே அது வந்து நான் ரிட்டையர்ட் ஆன மைனருங்க வாங்க உள்ள போய் பேசுவோம் அதுக்கு என்ன இது பாரு எதா இருந்தாலும் இங்கேயே பேசுறே கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது பரவசல சுத்தமா இருக்கணும் சரிங்க மாமா கேட்டுறேன் ஆட்டக்காரி நீங்க எம்புட்டு கேக்குறீங்க நான் என்ன பெருசாவா கேட்க போறேன் கண்ணமுனர் மைனர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க இவரு பாவ ஒரு ரிட்டையர் மைனர்ங்கறீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும் எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க நாங்க தரோம் 1500 தானா 1500 ரூபாய் இல்லங்க நாங்க சொன்னது 1500 இல்ல 150 என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு நல்லா இல்ல தானங்க ஆனா பொண்டாடி சுடு போய் அவ்வளவு தான இருந்தது சுடு போய் சங்கதி சுடு போய் சொல்லுங்க எதுங்க வந்து இத பாருங்க சரி இதுக்கு மேல குறைக்காதீங்க ஒரு 200 ஆவது கொடுங்க நீ வாடை நான் டீல் பண்றேன் இது பாருங்க நீங்க கேக்குறது தப்பு இல்லங்க அண்ணா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மட்ட கிடையாதுங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க பொண்டாடி நாயை கலவன உடனே அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்க இல்ல நீ எல்லாம் மைனர் என்ன மாமா 50 ரூபாய் தக்கத்துக்கு துப்பிட்டா துப்பிட துப்பிட்டு போறடா ஆள் நல்ல வேலை குண்டா அசிங்கமா நல்ல இல்ல 1000 சொல்லு ஒக்க மாதிரி வருமாடா ஆமாடா ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா இந்த 150 ரூபாய் கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப் கடையில கரிஞ்சோர் வாங்கி தந்து போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம் நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவர் நடரா நம்மள இங்க வந்தே இருக்க கூடாது மெல்ல போயிட்டு இருக்கமே படம் போட மாட்டாங்க எப்பறா போடுவே நான் போறதுக்கு முன்னாடி படுத்து போட கொளுத்தி போட மாட்டேன் என்னடி இந்தான ஒரு சப்ப மகரிய புடிச்சிட்டு வரே ஆமா போன வர ஆபரேட்டரி அடிச்சு குடிச்சிட்ட ஓ ஆட்டக்காரி அம்மா வா இப்படி குடுக்கலாம் போல அட படம் போடுவா வா சீக்கிரம் போல போடமா சினிமா தான் காட்டிட்டு காலையில மில்லி கதாநாயகி எல்லாம் உட்றோ உட்றோ யோ இந்த மோர கட்டைய எங்க இருந்தியா புடிச்ச மோர கட்டையா கழுத்து அடிச்சு ஐயோ விடுங்க 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 எதுக்கு வீதில தரானே 150 ரூபாய்க்கலா இந்த மூஜதையா கிடைக்கும் யோ சுருக்க பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்க பைய விட கேவலமா இருக்க இந்த மூஜகாயா கொடுத்த யோ ரிட்டையர் மைனரே இங்க வாயா இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரத விட ஓ பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்திருக்கலாம் பாவம் வாடி மாமா மாமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கா உக்கா நிலைமை என்னனு பாறா அடடா நில்ல அடிக்காத அடிக்காத விளக்கு பாத்துல அடிக்காத பிந்து போனா வாங்க முடியாது ஏய் சொன்னதே இல்ல ஐயோ சேடியா சேடியா ஏய் விடு என்ன ஆடா போய்டாடே இது பாரு என்ன யோசிச்சிட்டு இருக்க ஓ நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன் நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப விளக்கு மாத்திர அடிப்ப விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும் ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க கற்பனை தானே உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும் அந்த தைரியத்துல நான் சுருக்கு பையிலேயே கை வச்சேன் இது பாரு நியூஸ்லேண்ட் முடிஞ்சிருச்சு படம் போட போறாங்க நீ வா இன்டர்வெல்ல உனக்கு ஜோடா வாங்கி தரேன் ரெண்டு ஜோடா